இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் கைனில இருக்கக்கூடிய பண்ணக்கீரைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கெல்லாம் அதுதான் பேமஸ், அதுதான் பறிச்சுட்டு போய் கைனிக்கு வேலை செஞ்சுட்டு தோட்டத்துல இருக்கிற கீரையை பறிச்சுட்டு போய் கடைஞ்சி களி களி உருண்டை இல்ல நொய் உருண்டை செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை நம்ம பறிக்கலாம், பறிச்சு கடையலாம். பாருங்க இவ்வளோ செடி இருக்குது. பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பண்ணக்கீரைன்றது. சட்டி பண்ணாது, பண்ணையிலேயே ரெண்டு மூணு வகையாக இருக்குதுங்க. சட்டி பண்ண ஊசி பண்ண அப்படின்ட்டு நாங்களாம் சின்ன போதில் இதே போல் தாங்க, இதே வேலையாக அப்பப்போ பறிச்சுட்டு வந்து கொடுப்போம் நாங்கள் வீட்டில். போய் கீரை பறிச்சுட்டேன்னா அப்படியே விளையாடிக்கிட்டு ஓடுவோம் அவ்வளோ குசியாக. பாருங்க நல்லா செடி பெருசு வரைக்கும் வருங்க, நல்லா ஹைட் ஹைட்டாக கூட வருங்க. அது எப்படி தான் விதை அது வருதுன்னே தெரியல. வேர்க்கடலை போட்டாலே அது வந்துடுங்க. சாதா டைமில் வேறு எது போட்டாலும் வராது, வேர்க்கடலை போட்டால் தான் அந்த கீரை பண்ணக்கீரை வரும். அதுங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல, வேர்க்கடலை போட்டாக்க கரெக்டாக அங்கே வரணும் அப்படின்ட்டு. அந்த விதை விழுந்து மறுபடியும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது இது போல் அப்படியே கச 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 கசன்னு எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம விதை போட்ட மாதிரி பாருங்க, பறிச்சுன்னு வந்துட்டேன். பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் வெங்காயம், பெஸ் பெஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா தேவையான அளவு, தக்காளி தேவையான அளவு, பருப்பு 150 கிராம். குக்கர் எடுத்து வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம். ஊர்லேயே துவரம் பருப்பு உடச்சி வச்சுருப்பாங்க, அந்த துவரம் பருப்பு கடையில் வாங்கினது கிடையாது. தக்காளி, பச்சை மிளகாய், நாட்டு பச்சை மிளகாங்க, நல்லா காரமாக இருக்கும். பூண்டு ஒன்று, வெங்காயம் ஒன்று, இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம்ப்பா. தண்ணி சேர்த்துட்டு இதை அலசி வச்சிட்ருக்கிறேன் நான், அதை அதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் அடுப்பில் செய்யும்போது வேகும்போது வச்சோம்னா அப்படியே சுருங்கி உள்ளே போயிடுங்க, அது எங்கேயோ காணாத போயிடும் எவ்வளோ போட்டாலும். அது குக்கர் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எடுக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சு வேக வச்சுட்டுக்கிறேங்க. ரெண்டு மூணு விசில் வச்சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ கொஞ்சமாக இருக்க பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கொட்டை எதுவும் வேஸ்டேஜ் எதுவும் இல்லாமல் அதெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க கடையிறதுக்கு. ஊர்லெலாம் அதெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுப்பாங்க, அதனால தான் அதிலே போட்டு கடையிறாங்க. அப்படி மண் ஏதாவது இருந்தால் நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம், கரைச்சி ஊற்றினா கொஞ்சம் டிக்காக இருக்காது அப்படின்றது. பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டாங்க, கடைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம வடகம் போட்டு தாளிக்கிறது பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும், தேவையான அளவு கொஞ்சமாக வடகம் எடுத்து போட்டுக்கலாங்க. அவ்வளோதான் பொரிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்ச கீரை எடுத்து அதில் சேர்த்துட வேண்டியது தாங்க. அவ்வளோதான், ஊரே மணக்கரை கீரை குழம்பு, பண்ணக்கீரை குழம்பு ரெடிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. Thank you.